மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் டிமென்சிட்டி 9200 ப்ளஸ், அது கூட சில லேப்டாப்ஸில் இருக்கிறதோட அதிகமான ரேம், பெரிய 12-bit AMOLED பேனல், 144Hz ரிஃப்ரெஷ், 1.5K ரெசல்யூஷனோட IP68 ரேட்டிங்கோட கிளாஸ் சாண்ட்விச் டிசைன், இதெல்லாமே ரொம்ப அக்ரெசிவான ஒரு ப்ரைஸ்க்கு. இதுதான் ரெட்மியோட லேட்டஸ்ட் K60 அல்ட்ரா. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். இன்னைக்கு C4Tech தமிழில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் ரெட்மி ஆஃபர் பண்ணியிருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் ரெட்மி K60 அல்ட்ரா வர பாக்ஸ், ஓவர் சைஸ்ட் கோல்டன் லெட்டர்ஸோட. ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பென்னை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். கைஸ் இந்த ஃபோன் குளோபலாக Mi 13T ப்ரோவாக லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் போயிட்டுருக்கு. அப்படி லான்ச் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இந்த பிளாக் ரெட்மி இன்சர்ட் இருக்குது. இதில் செமிஜெக்டர் டூல், அது போக சில ரெகுலர் லீஃப்லெட்ஸும் ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த K60 அல்ட்ராக்கு வருவோம். ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இது பிளாக் வெர்ஷன், அந்த கார்பன் ஃபைபர் பேக்கோட. நான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணது பச்சை கலர் வெர்ஷன். பிளாக் அண்ட் க்ரீன் போக ஒரு ஒயிட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிளெயினான ஒயிட் பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி, பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஃபோனோட பிக்கெஸ்ட் செல்லிங் பாயிண்ட், அதுக்கு வருவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த K60 அல்ட்ரா, இது ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஃப்ரீ அப்ளைடாக வருது, பட் ஸ்க்ரீனை பெட்டராக கேப்சர் பண்ணுறதுக்காக அதை ரிமூவ் பண்ண போகிறேன். சரி, இப்போ பூட் ஆகிட்டு இருக்கு, சைடில் வச்சுட்டு பாக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு வருவோம். அடுத்து ஒரு ஒயிட் யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் இருக்குது ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 120W ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த ஃபோனில் 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த 5000mAh பேட்டரியை 0 to 100 வெறும் 19 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இது போக ஷாமி அவங்களோட சொந்த சர்ச் P1 G1 சிப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த பேட்டரி ஹெல்த் சார்ஜிங் எஃபிஷியன்சிலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா K60 அல்ட்ரா இது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. கலர் ஆப்ஷன்ஸ் கூட ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி ரொம்பவே சேஃபாக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போது ரெட்மி நோட் 12 ப்ரோ எடுத்திங்கன்னா கூட அந்த ஒயிட்டில் ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி ரிஸ்க் எதுவும் அவங்க எடுக்கலை. பட் ஆனாலும் ஃபோன் நல்லா சாலிடாக இருக்குது. வெயிட் கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ், ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது, 8.5 mm. பின்னாடி உள்ள கிளாஸும் கர்வ் ஆகுது, ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இப்போ பேக்கில் கிளாஸ் இருக்கிறதுனால எஸ் ப்ரீமியம் மெட்டீரியல், பட் அதே சமயத்தில் ஸ்லிப்பரியாக இருக்குது, ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸ் ஈஸியாக பிக்அப் பண்ணுது. இப்போ பின்னாடி கிளாஸ் ப்ரீமியம்னாலும் சைட்ஸ் பிளாஸ்டிக் தான், அதனால தான் ஆண்டனா லைன்ஸ் எதுவும் இல்லை. டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன், ஐஆர் பிளாஸ்டரும் ஸ்பீக்கரும் இருக்குது. ஷாமியோட ரிமோட் கண்ட்ரோல் ஆப் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் உள்ள டிவைசஸ்லாம் வேணும்னா இதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில் இருக்குது. இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ப்ளஸ் பட்டன்ஸும் கிளிக்கியாக டாக்டைலாக இருக்குது. இப்போ பாட்டமில் ப்ரைமரி ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி போர்ட்டும் டியூவல் சிம் ட்ரேயும் இருக்குது. ஸோ மைக்ரோ எஸ்டி ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டுத்துக்குமே இங்கே சப்போர்ட் இல்லை, பட் NFC சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் தடவையாக ஒரு ரெட்மி ஃபோனில் IP68 ரேட்டிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்பிளேன் வரையில் பேக் மாதிரி இதோட எட்ஜஸ் கர்வ் ஆகிறதில்லை. கர்வ் டிஸ்பிளேஸ் அதில் வர அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ். ஸோ சைஸ் ஸ்டாண்டர்ட் ஷாமி 6.67 inches தான், பட் ரொம்ப தரமான பேனல், 1.5K ரெசல்யூஷன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோட கொஞ்சம் அதிகமான ரெசல்யூஷன், 144Hz ரிஃப்ரெஷ், 480Hz டச் சாம்பிளிங் ரேட், ப்ளஸ் 2880Hz PWM டிம்மிங்கும் கொடுத்துருக்காங்க லோ லைட்டில் ஃப்ளிக்கர் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு 12-bit பேனல், இதில் டால்பி விஷன், HDR10+ ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் பீக் பிரைட்னஸ் 2600 nits. ஸோ இந்த ஃபோனை வெளியில் டைரெக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இதனால் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்தது. மற்றபடி பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தா செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வர ஃபேஸ் அன்லாக், இந்த கேமரா 20 MP சோனியோட IMX596 F2.2 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸ்க்கு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, டீடைல் டைனாமிக் ரேஞ்ச் ஓகே, அட்லீஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். போர்ட்ரேட் மோட்லேயும் எட்ஜ் டிடக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. வீடியோன்னு வரையில் ஃபுட்டேஜ் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல, EIS ஆடியோ பிக்கப் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரெசல்யூஷன் இன்னமும் 1080p தான். ஆக்சுவலாக இங்கே ரெட்மி 1080 60 கூட ஆஃபர் பண்ணல, ஒன்லி 30 FPS. அடுத்து பின்னாடி உள்ள கேமராஸ்னு பார்க்கல, எனக்கு இந்த கேமராஸோட லுக் பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த எட்ஜஸை ஷார்ப்பாக வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்மூத்தாக ஸ்லோ பாற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது, பட் காஸ்மெட்டிக்காக பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருந்துச்சு. இப்போ ப்ரைமரி சென்சர் ரெட்மி திருப்பியும் இன்னொரு சோனி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க, IMX800. இது ஒரு 50 MP சென்சர், F1.7 ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட பேராயிருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா,
இது நம்ம ஷாமி 13, ரெட்மி K60 ப்ரோ இந்த மாதிரி ஃபோன்ஸில் ஏற்கனவே பார்த்த சென்சர் தான். ஸோ அங்கே பார்த்த மாதிரியே இங்கேயும் இமேஜஸ் நல்லா தான் இருந்தது, ரிச்சாக நல்ல டீட்டெயில் லெவல்ஸோட. ஸோ கைஸ் யூஏயில் வாழ்கிறதுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஸ்கை ரொம்பவே ஒரு மாதிரி கிரேயஷாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக சைனாக்கு ஒரு ட்ரிப்க்கு வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ளூ ஸ்கை ஷூட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஏன் நான் இங்கே சொல்ல வரேன்னா, அந்த கலர்ஸை நல்லாவே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த K60 Ultra. பட் ஆனாலும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இன்றைக்கெலாம் 10-15,000 ரூபா ஃபோன்ஸ் கூட நல்லா தான் கேப்சர் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உள்ள ஃபோன்ஸ்க்கு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இங்கேயும் ரெட்மி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இமேஜஸில் நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, டீட்டெயில்ஸ் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். அதுக்காக பெஸ்ட் இன் கிளாஸ் தாறு மாறுன்னெலாம் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு பார்க்கில் எடுத்தேன், சுற்றி எந்த லைட்ஸுமே இல்லாமல். இந்த இமேஜஸ்லாம் அந்த பாயிண்டில் நான் என் கண்ணால் பார்த்துட்டு இருந்ததோட பிரைட்டாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ செகண்டரி சென்சர் இது ஒரு அல்ட்ரா ஒயிட், திருப்பியும் சோனி IMX355. இதை நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும் பெர்ஃபார்மன்ஸ். டீட்டெயில் ரிட்டென்ஷன் ஓரளவு ஆவரேஜ் தான், டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்த விஷயம், கலர்ஸை ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காங்க ப்ரைமரியோட. மூணாவது சென்சர் ட்ரிபிள் கேமரா ரேன் கணக்கு காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்க 2 MP மேக்ரோ. இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இப்போ வீடியோன்னு வரையில் K60 Ultra 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், எந்த டைம் லிமிட்டேஷன்ஸும் இல்லாமல். இது ரெட்மியோட கிளைம். ஏன்னா அவங்க கூலிங் சூப்பராக இருக்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ண டைத்தில் இந்த எரர் எனக்கு 3D Mark வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் வந்துச்சு. ஸோ கூலிங் அவங்க கிளைம் பண்ணுற அளவுக்கு இருக்கா தெரியல. மேபி என்னோடய யூனிட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் பக்காக இருக்கலாம். இந்த பாயிண்டில் ஃபோன் இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கன்க்ளூஷன்ஸ் ட்ரா பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் தவிர மற்ற நேரம் நான் ஃபோன் யூஸ் பண்ணல, ஃபோன் சூடாகலை, கேம்ஸ் விளையாடையில் கூட எந்த ஹீட்டிங்கும் நான் நோட்டீஸ் பண்ணல. சரி, நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இப்போதைக்கு வீடியோன்னு பார்த்தா 4K 60 நல்லா தான் இருந்துச்சு, லைட்டாக ஓவர் ஷார்ப்பனிங் இருக்குது. பட் மற்றபடி ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக இருந்துச்சு, பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஃபோனோட பிக்கெஸ்ட் செல்லிங் பாயிண்ட் உள்ள சிப். இந்த K60 Ultra K60 Pro கம்மியான விலைக்கு லான்ச் பண்ணியிருந்தாலும் K60 Pro பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இதில் மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் டிமென்சிட்டி 9200+ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெஞ்ச்மார்க் நம்பர்ஸை பார்க்கலையே பெர்ஃபார்மன்ஸ் என்ன லெவலில் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளஸ் இதுதான் முதல் நான் கேமிங் ஃபோன் 24 GB LPDDR5X RAM ஆப்ஷனாக ஆஃபர் பண்ணுறது. OnePlus AS2 Pro லைட்டாக முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த AS2 Pro பற்றி வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மேபி இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிசன் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ் இங்கே ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ண முடியாட்டியும் உள்ள சிப் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு சில கேம்ஸ் ரன் பண்ண ட்ரை பண்ணால் ஸ்மூத்தாக ரன் ஆச்சு, ஓவர் ஹீட்டிங் எதுவும் இல்லாமல். ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரிச்சா லவுடா நீங்களே கேளுங்களேன். இப்போ K60 Ultra 2600 yuan ஸ்டார்ட் ஆகுது சைனாவில். இப்போ ரெட்மி நோட் 12 Turbo எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 இந்தியாவில் போக்கோ F5 லான்ச் ஆன ஃபோன், ரொம்ப நல்ல வேல்யூ. அதே மாதிரி இதுவும் டாப் வேல்யூ ஆப்ஷனாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பேஸை விடுங்களேன், நீங்கள் அந்த 24 GB ரேம் 1 TB ஸ்டோரேஜ் வெர்ஷன் எடுத்திங்கன்னா கூட ப்ரைசிங் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இப்போ ப்ரைசிங் மட்டும் இல்லை, ஷாமி இன்னொரு விஷயத்தையும் அக்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்டேட் பாலிசி இந்த ஃபோனுக்கு 4 இயர்ஸ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 5 இயர்ஸ் செக்யூரிட்டி பேச்சஸ். ஷாமியோட அப்டேட்ஸ் பற்றி யூஸ்வலாக நம்ம நெகட்டிவ்ஸ் தான் கேள்விப்படுவோம். பட் இங்கே கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணி அந்த சுச்சுவேஷனை அவங்க மாற்ற ட்ரை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நல்லதாக தெரிஞ்சுது. சரி, இதெல்லாம் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் MIUI. ஸோ ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் ப்ளோட்வேர் இருக்கும், ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இது MIUI 14, Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன், 144Hz ரெஃப்ரெஷ். இந்த அளவு பவர்ஃபுல்லான SoC இருக்கிறதுனால ஃபோன் நல்லா ஸ்னாப்பியாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இது MIUIங்கிறதுனால யூஸ்வலான பாசிட்டிவ்ஸ், இதனால இன்டெப்த் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் அதுவும் இருக்குது. யூஸ்வலான நெகட்டிவ்ஸ், எக்கச்சக்கமான ஆட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுவும் இருக்குது. ஸோ இங்கே புதுசாக பெருசாக எதுவும் அவங்க பண்ணல. வேறு மாதிரி சொல்லணுன்னா, அந்த ப்ளோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும். அதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கணும். எனிவேஸ், இதுதான் ரெட்மி K60 Ultra. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை பை.